கல்யாணராசே வந்துருச்சு. சரி கல்யாணராசு வந்து வைக்க போறேன். எங்க போறீங்க? அம்மா நானே படிக்க சொந்த கதை சோக கதை. ஆமாக்கா, சொந்த கதை சோக கதையெல்லாம் கொஞ்சம் கேளுக்கா. உங்களுக்கு எதோ பொண்ணு தெரிஞ்ச சொல்லுங்கக்கா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் நாலாவதா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சரி, இல்லன்னா எங்கிட்ட ஓடி வந்து எங்க அம்மா அப்பா பார்த்தாங்க. ஆகா, மயனுக்கு இந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கலாம். எங்கிட்ட ஓடி போறா சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஏமா அத்தை மகன் போட்டா கேட்டா அது இருக்கான்னு கேட்டேன். சரி, அட பெட்டிக்குல இருக்கிறவன் எடுத்து பாத்துக்கல. எங்க அம்மா சொல்லுச்சு. சரி, நேர வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் திறந்தேன். என்னத்த பெட்டிய திறந்து உள்ள விட்டேன். கைய கைய விட்டீங்க. பார்த்தா என் அத்தம்மா போட்டா இருந்துச்சு. சரி, ரொம்ப அழகா இருந்தா. ஐயோ, அவ்வளவு அழகா அந்த போட்டோ பாத்துக்கிட்டு பாத்துட்டு என் பாக்கெட்ல வச்சு. யாரு வளர்த்தது தானே? அத்தை வீட்டுக்கு போகும்போது சும்மா போகலாமா? கையில ஒரு கோழி குஞ்சு ஒண்ணு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டி ஒண்ணு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு நேர தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு. ஏய், தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு போன? பொண்ண வெறும் பஸ் தான் நிக்குது. ஒருத்தர் பக்கத்துல ஒரு கம்பி ஒண்ணு இருக்குமே, என்னமோ கீரு போடுற கம்பி. கீரு போடுற கம்பி. நானும் அதுல இருந்து பாக்குற இந்த டைவர் கம்பியே இங்கிட்டு புடிச்சு ஆட்டவும் இங்கிட்டு புடிச்சு ஆட்டவும் இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தாரு. சரி, என்ன ஒரு ஆட்டியாடி பாக்குறாரு, புடுங்கறதுக்கு வல்ல போல இருக்கு. டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. திருப்பிட்டு கொஞ்ச நேரம் போறாரு, வண்டியில போறப்ப டீ சாப்பிட போயிட்டாரு. சரி, அந்த கம்பியை பாத்துக்கிட்டே இருந்தானா? பாத்துக்கிட்டே இருந்தீங்க. எப்போ டிரைவர் மரத்தை நம்ம காப்பாத்தி சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் அங்கிட்டு போனோம். ரெண்டு ஆட்டு ஆட்டி ஆட்டி மூணு ஆட்டுல கம்பி வெட்டுக்கிட்டு புடுங்கிட்டேன். புடுங்கிட்டியா? டீ சாப்பிட்டா கேட்டாரு. என்ன கேட்டாரு? கம்பிங்கிற ஒரு கம்பி இருந்துச்சா எங்க அப்படின்னு கேட்டாரு. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? சார், நீங்க ஆட்டியாட்டி பாத்திய புடுங்கறதுக்கு வரல, நான் புடுங்கி கையில வச்சிருக்கேன் சார். அறிவு கேட்டவனே, என்ன கீர் போடுற கம்பியை புடுங்கனா எப்படி பஸ் ஓட்டுவாரு? விட்டார் அப்புன்னு ஒரு அரை. சரி, அடிச்சல்லாம் கண்ணத்தை பிடிச்சேன். சரி, நான் கக்கத்துல வந்து கோழி குஞ்சு பசுக்களை விட்டுட்டேன். ஐயோ, பக்கத்துல ஒரு அண்ணன் கையில கட்டிட்டு உட்காந்துருந்தார். சரி, என் கோழி குஞ்சு ஒரு கைலிகள் நுழைஞ்சுக்கிருச்சு. நான் தப்பு தவிர எதுவும் கேட்கல. என்ன கேட்டீங்க? அண்ணன் கையில தூக்குனே குஞ்சு குடிக்கணும். எப்படி ஒரு 80 வயசு இருக்கு ஒரு கிழவி என் அத்தம்மங்க போட்டா போட்டி மீச்சுக்கிட்டு இருக்கு. நீ சொல்றதுக்கு கூட அக்கா புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க பாரு. என்ன என்ன அடிச்சல்ல என் அத்தம்மா போட்டா கீழே விழுந்துருச்சு. விழுந்துருச்சு. ஒரு 80 வயசு இருக்கு ஒரு கிழவி. கிழவி என்ன செஞ்சுச்சு? என் அத்தம்மா போட்டா போட்டு மீச்சுக்கிட்டு இருக்கு. நான் தப்பு தவிர எதுவும் கேட்கல. என்னையா கேட்டீங்க? காட்டி காலம் பாட்டி காலத்துக்கு போட்டா எடுக்கணும். மாநகரங்களே கேப்பாரு, என்ன பாட்டி காலத்துக்கு போட்டா எடுக்கணுமா? என் அத்தம்மா போட்டா கீழே கிடக்கு. கீழே கிடக்கு. அந்த பாட்டி போட்டு மீச்சுக்கிட்டு கிடக்கு. மீச்சுக்கிட்டு கிடக்கு. பாட்டி காலத்துக்கு போட்டா எடுக்கணும். தப்பா? என்ன நினைக்கிறப்போகும் வண்டியில குடு குடு ஏற போறேன்.
ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல அடுத்துக்கிட்டு உருண்டிக்கிட்டு கிடக்குறாங்க. ஐயோ, ஏன் தெரியுமா? ஏன் ஒரு ஆளு வேகமா ஓடி வந்து துண்டு எடுத்து சென்னல் ஒடிய போட்டு போட்டு இறங்கிட்டீங்க. மௌத்த பசி பொறுக்க முடியல, பொறுக்க முடியல. பக்கத்துல ஒரு அம்மா போண்டா வித்துச்சு, போண்டா வித்துச்சு. அம்மா போண்டா எதுல சுட்டதுன்னு கேட்டேன். சரி, அந்த அம்மா சொன்னது ரவையில சுட்டது. சரி, நான் சும்மா இருக்க. நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப நீங்க ரவையில தான் சொல்லுவீங்க, பகல்ல சுட மாட்டீங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல. அரைக்க நீ படிக்கலதான். ஆமா, ஆனா இப்படி எல்லாம் இருக்க கூடாது. ஏண்டா அது ரவா, ரவா இருக்குல்ல, அந்த ரவாயில சுட்டதுன்னு அந்த பாட்டி சொல்லிருக்காங்க. நீ என்ன சொல்லிருக்க? நான் ரவையில சுட்டதா இல்ல பகல சுட்டாரு கேட்டேன். பகல்ல எல்லாம் சுடலடா. அடுத்து வேணா பகுத்து பசி பொறுக்க முடியல, பொறுக்க முடியல. பக்கத்துல ஒரு டீ கடை, டீ கடை. அண்ணே ஒரு டீ போட கண்ணே. சரி, அவர் டீ இல்லைன்னு சொல்லி போட்டாரு. ஐயோ, ஆமா தம்பி உனக்காக பெசல பால் போடுறேன் அப்படின்ட்டு பாலை போட்டு பெஞ்சில வச்சாங்க. எல்லாரும் அடிச்சடி வேர்க்குதா? வேர்க்குது அண்ணே. இதை ஃபேனை போடுங்க அப்படின்னு. சரி, ஃபேனை போட்டார், போட்டாரு. அப்படியே கையில போயிட்டேன், போயிட்டீங்க. அந்த நேரத்தை பாத்துக்க புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் டீ கடைக்கு வந்திருக்காங்க, வந்திருக்காங்க. எனக்கு போட்டு வச்சாங்களே பாலு, பாலு. அது பக்கத்துல பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இந்த பேருந்து சுத்தர காத்துல, காத்துல எனக்கு போட்டு வச்ச பால் அந்த பொண்ணுடைய மாரம்பிச்சாலே விழுந்துருச்சு, சேலை விழுந்துருச்சு. நான் தப்பு தவிர எதுவும் கேட்கல. என்னன்னே கேட்டீங்க? அம்மா சேலை எடுமா பால் முடிச்சு. என்ன சேலை எடுமா? எனக்கு போட்டு வச்சாங்கல பாலு, ஆமா, அது விழுந்துருச்சு, விழுந்துருச்சு. அம்மா சேலை எடுமா பால் முடியும், தப்பா? ஆஹ், தப்பு இல்ல. புரிஞ்ச கடை கேட்டேன், கேட்ட அப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பதா. நான் டீ கடைக்கு டீ சாப்பிட வரேன், விட்டேன் ஒரு வீடு.